السلام عليكم ورحمة الله وبركاته. السلام ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها المدثر قم فأنذر وربك فكبر وثيابك فطهر والرجز فاهجر ولا تمنن تستكثر ولربك فاصبر فإذا نكر في الناقور فذلك يومئذ يوم عسير على الكافرين غير يسير جعلني ومن خلقت وحيدا وجعلت له مالا ممدودا وبنين شهودا ومهدت له تمهيدا ثم يطمع أن أزيد كلا إنه كان لآياتنا عنيدا سأرهقه صعودا إنه فكر وقدر فقتل كيف قدر ثم قتل كيف قدر ثم نظر ثم عبس وبصر ثم أدبر واستكبر فقال إن هذا إلا سحر يفسر إن هذا إلا قول البشر سأصليه سقر وما أدراك ما سقر لا تبكي ولا تذر لواحة للبشر عليها 19 صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் அல்லாஹ் நமக்கு அனுப்பிய அருக்குடையான அல் குர்ஆனிலிருந்து அற்புத வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை மனனமாக ஓதி சென்றார் நமது உஸ்தாத் அல் ஹாஃபிஸ் ஹம்மாதுடைய மகனார் ஷாஹிம் அவர்கள். அவர்களுக்கு மென்மேலும் அறிவு ஞானத்தை எல்லாம் அல்லாஹ் தந்து மென்மேலும் வளர்வதற்கு அருள் புரிவானாக. அமீன் யா ரப்பல் ஆலமீன். நாம் அனைவரும் துஆ செய்வோம் அவராக இன்ஷாஅல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், இன்று யங் முஸ்லீம் ஸ்போர்ட்ஸ் கிளப் என்னும் முஸ்லீம் இளைஞர் விளையாட்டு மன்றத்தின் ஏற்பாட்டில் 3வது அமர்வில் நாம் அணிந்திருக்கின்றோம். இன்றைய அமர்வில் நமக்கு மத்தியில் மார்க்க உரை எழுத்த இருப்பவர்கள் நமது யங் முஸ்லீம் ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் இமாம் மற்றும் உஸ்தாதாக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் உஸ்தாத் அல் ஹாஃபிஸ் ஹம்மாத் காஷ்மி தேவ் வந்தவர்கள். அண்ணல் நபி சல்லா அலி சொல்லாம் அவர்கள் ஒரு அழகிய முன்மாதிரி என்ற தலைப்பில் நமக்கு மத்தியில் மார்க்க உரை நிறுத்திருக்கிறார்கள். இந்த மஜ்லிஸுக்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் யங் முஸ்லீம் ஸ்போர்ட்ஸ் கிளப் என்னும் முஸ்லீம் இளைஞர் விளையாட்டு மன்றத்தின் தலைவர் ஹாஜி முனவர் சாலிக் சார்பாகவும், துணைத்தலைவர் டாக்டர் ஹாஜி அன்வர் ஹுசேன் மற்றும் நிர்வாகப்பிரிவின் சார்பாகவும் வருவர் என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி இருக்கின்றோம். இன்றைய மஜ்லிஸில் நம் அனைவரையும் இந்த சிறப்பான யங் முஸ்லீம் ஸ்போர்ட்ஸ் கிளப் கட்டடத்தில் ஒன்று சேர்த்த எல்லாம் அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும் உரித்தாக கொண்டு இன்றைய மஜ்லிஸை துவக்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய மஜ்லிஸின் தலைப்பின் பேரில் நமது யங் முஸ்லீம் ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் உஸ்தாத் அல் ஹாஃபிஸ் ஹம்மாத் காஷ்மி தேவ் வந்தவர்கள் இன்றைய தலைப்பில் உரை நிகழ்த்துமாறு அன்போடு அழைக்கின்றேன். بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له
وأشهد أن سيدنا نبينا مولانا محمدًا عبده ورسوله الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده صلى الله عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا كثيرا أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما اللهم صل على سيدنا محمد كلما ذكرك الذاكرون وغفل عن ذكرك الغافلون அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் எல்லாம் வல்ல அல்லாஹு சுபஹானஹு வ தஆலாவின் திருப்பெயரால் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். யங் முஸ்லீம் ஸ்போர்ட்ஸ் கிளப் என்னும் முஸ்லீம் இளைஞர் மன்றத்தின் சார்பாக நடத்தப்படக்கூடிய மௌலிதுர் ரசூல் தொடர்பயான் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஹாஜிமார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மேடையிலே சிறப்பிக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தலைவர் ஹாஜி முனவர் சாதிக் அவர்களே, துணைத் தலைவர் டாக்டர் ஹாஜி அன்வர் ஹுசைன் அவர்களே, சிறப்பான முறையிலே நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஹாஜி ஃபாரூக் ராஜா அவர்களே, இந்த நிகழ்ச்சியினை இணையதளத்தின் வழியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்லுள்ளங்களே, ஆரம்பமாக உங்கள் எல்லோருக்கும் இஸ்லாத்தின் வாழ்த்தான சலாமினை சொல்வதிலே பெரும் பாக்கியமாக நான் கருதுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ்வின் பேரருளால் ஒரு சிறப்பான ஒரு மஜ்லிஸிலே சிறப்பான ஒரு தலைப்பின் கீழ் உரை கேட்பதற்கான பேசுவதற்கான வாய்ப்பினை நாம் பெற்றிருக்கிறோம். வாழும் காலமெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸையும் அவர்களின் புனிதமான அந்த வரலாறை படிக்க, பேச, தெரிந்து கொள்ள, அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக. கணித்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் அருளால் 20வது வருடமாக நடைபெறக்கூடிய மௌலிதுர் ரசூலுடைய தொடர் பயான் இன்றைய தினம் 3வது நாளாக அல்ஹம்துலில்லாஹ் நடைபெறுகிறது. அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓர் அழகிய முன்மாதிரி என்கிற தலைப்பின் கீழ் உங்களோடு எனக்கு தெரிந்த ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். கணித்துக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு வழிகாட்டி, அவர்களுடைய வாழ்வு தான் நமக்கு சிறந்த ஒரு முன்மாதிரி என்ற இந்த தகவலை நாம் எல்லா காலத்துக்கும் எல்லா நேரத்திலையும் நாம் பேச வேண்டிய உன்னதமான ஒரு சிறப்பான ஒரு தலைப்பு. காரணம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உலகம், விஞ்ஞான உலகம், டெக்னாலஜி என்று சொல்லப்படக்கூடிய தொழில்நுட்பம் வளர்ந்த ஒரு உலகம் என்று பெருமையாக பேசப்படக்கூடிய ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய மனிதனுடைய வாழ்வு டெக்னாலஜியோடு மிகவும் நெருக்கமான ஒரு நிலையிலே அமைந்திருக்கிறது. மனிதனுடைய வாழ்விலிருந்து டெக்னாலஜியை பிரிக்க முடியாத ஒரு நிலையிலே தான் மனித வாழ்வே அமைந்திருக்கிறது. இன்று கூட இந்த தொற்று நோயின் காரணமாக பெரிய ஒரு முடக்கம் ஏற்பட்டு பலரும் பலவிதமான சிரமங்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள், இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய முடக்கம் வெறுமென போக்குவரத்தினுடைய முடக்கம்தான், ஒரு நாட்டிலிருந்து அடுத்த நாட்டுக்கு போக முடியாத ஒரு முடக்கம்தான்.
கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள், இதே டெக்னாலஜியுடைய முடக்கம் ஏற்படுமேயானால் உலகமே ஸ்தம்பித்துவிடும். எந்த வகையான இயக்கமும் ஏற்படாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு மனிதனுக்கு ஏற்படும். அப்படியானால் மனிதனுடைய வாழ்வு என்பது தொழில்நுட்பம் என்று சொல்லப்படக்கூடிய டெக்னாலஜியோடு மிகவும் நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காலகட்டத்திலே மனிதன் நினைப்பது தன்னுடைய வாழ்வின் வழிகாட்டி யார், தனக்கு முன்மாதிரி யார் என்பதை மிக குறைந்தவர்கள் தான் தெரிவார்கள். அதிகமானவர்கள் நமக்கு வழிகாட்டி யார் அப்படின்னு சொன்னால் டெக்னாலஜி தான். ஏன் அப்படின்னா ஒரு ஆள்கிட்ட பேசணுமா, உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஒருவர் இருக்கிறார் அவரிடம் பேச வேண்டுமா, இதோ நமக்கு டெக்னாலஜி இருக்கிறது அதை யூஸ் பண்ணி நாம் பேசிவிடலாம் என்று பேச ஆரம்பிப்பார். ஒரு இடத்துக்கு போக வேண்டுமா, பாதை தெரியலையா, ஒரு காலத்திலே பாதை தெரியாத ஒரு இடத்துக்கு செல்வதாக இருந்தால் தயக்கம் ஏற்படும், பயம் ஏற்படும். ஆனால் இப்போது உள்ள காலத்தில் நீங்கள் வந்து லொக்கேஷன் மட்டும் அனுப்புங்க, அதற்கான ஆப்ஸ் இருக்குது என்று சொல்லி என்ன செய்வார்கள், அதை பயன்படுத்தி அந்த இடத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அதுபோல இதே டெக்னாலஜியை பயன்படுத்தி பலவிதமான தகவல்களை வளர்த்துக்கொள்கிறார்கள், பெற்றுக்கொள்கிறார்கள், கல்வியிலே பெருக்கிக் கொள்கிறார்கள். அப்படியானால் இன்று மனித சமுதாயம் நினைப்பது எனக்கு இந்த டெக்னாலஜி இருந்தால் போதும், உலகத்தில் யாருமே எனக்கு கூட இருக்க தேவையில்லை, இது இருந்தாலே போதும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். கணித்துக்குரியவர்களே, டெக்னாலஜி என்பது ஒரு குறிப்பிட்ட வரை தான் நமக்கு பயனாக இருக்கும், எல்லா நிலையிலையும் நமக்கு ஒரு பயனாக அமையாது. அல்லாஹு அல்லாஹ் என்றால் யார், ரசூல் என்றால் யார், நமக்கு வழிகாட்டி யார், நமக்கு முன் உதாரணம் யார், எது சொர்க்கத்தினுடைய பாதை எது நரகத்தினுடைய பாதை என்பதை பற்றியெல்லாம் டெக்னாலஜி ஒருபோதும் நமக்கு வழிகாட்டாது. உலகத்தினுடைய ஒரு பாகத்துக்கு செல்கிறோம், அந்த லொகேஷனை நாம் பதிவு செய்கிறோம், அந்த இடத்தை போய் சென்றடைகிறோமே, அதே போன்று சொர்க்கத்துக்கான லொகேஷனை தட்டிவிட்டு நாம் சென்றால் சொர்க்கத்தை அடைய முடியுமா? த வே ஆஃப் ஜன்னா என்று சொல்லி லொகேஷனில் போய் தட்டினா அந்த ஆப்ஸ் வந்து நம்ம போய் சேர்த்து வைக்குமா? செய்யாது. அப்படியானால் கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய மனித சமுதாயம் தங்களுடைய வாழ்வின் வழிகாட்டி யார் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்வினுடைய முன் உதாரணம் யார் என்று தெரியாமல் தட்டு தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நமக்கு வழிகாட்டி, அவர்களுடைய வாழ்வு தான் நமக்கு சிறந்த முன் உதாரணம் என்பதை முஸ்லீம் சமுதாயம் உலகத்துக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. ஏன் முஸ்லீம் சமுதாயம் கூட இன்னும் விளங்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் கை செய்ததுக்குரிய ஒரு விஷயம். கண்ணியத்துக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரி என்பதை நான் சொல்லவில்லை, அல்லாஹு தஆலா அவர்களை வாழ்த்தி பாராட்டி குர்ஆனிலே சொல்லுகிறான். அல்லாஹு தஆலா நபியை பல விதத்திலே வாழ்த்துகிறான். அதில் மிக விசேஷமான முறையிலே ஒரு சூராவிலே ஒரு வசனத்தில் அல்லாஹு தஆலா இப்படி சொல்வான், நாம் எல்லாம் அடிக்கடி கேட்ட ஒரு வசனம்தான், இன்னக லஅலா குலுகின் அதீம், இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்கள் சிறப்பான உயர்வான குணத்துக்கு சொந்தக்காரர் என்பதாக அல்லாஹு தஆலா நபியை வாழ்த்தி பாராட்டி பேசுகிறான். கணியத்துக்குரியவர்களே, இங்கு நாம் கவனிக்க வேண்டியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த குடும்பத்திலே சிறந்த ஒரு பாரம்பரியத்திலே பிறந்தவர்கள். அல்லாஹு தஆலா நபியை அறிமுகப்படுத்தும் பொழுது சிறந்த குடும்பத்திலே பிறந்தவர் என்பதாக அல்லாஹு தஆலா என்ன செய்யலாம், அறிமுகப்படுத்தலாம். ஆனால் அல்லாஹு தஆலா அதை சொல்லவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய தோற்றமுடையவர்கள், அவர்கள் மிக அழகானவர்கள். ஒரு சஹாபி சொல்வார்கள், ஒரு நாள் இரவு பௌர்ணமி இரவிலே நான் என்ன செய்தேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை பார்த்தேன், மறுபக்கத்திலே நிலாவை பார்த்தேன், இந்த இரண்டுமே என்னை மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தேன். நபி அவருடைய முகமும் எனக்கு அழகாக தெரிந்தது, நிலாவும் எனக்கு அழகாக தெரிந்தது, இருந்த போதிலும் இந்த இரண்டில் எது அழகானது என்பதை நான் ஒப்பிட்டு உற்று நோட்டிங்க நான் பார்த்தேன். கடைசியாக என்னுடைய பார்வையிலே முடிவுக்கு வந்தது, நிலாவை விட மிக பிரகாசமானவர்கள் அழகானவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கலாம்,
நபியை அறிமுகப்படுத்தும் பொழுது நபியே நீங்கள் அழகான தோற்றமுடையவர் என்று அல்லாஹு தஆலா அறிமுகப்படுத்தியிருக்கலாம், ஆனால் அதை பற்றியும் அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான பல ஆற்றல் திறமை அவங்கள்ட்ட இருந்தது. யாருடைய ஆதரவு இல்லாமல் அவர்கள் வளர்ந்த போதிலும் சிறந்த ஒரு வியாபாரியாக இருந்தார்கள், பலவிதமான ஆற்றலுக்கு சொந்தக்காரராக இருந்தார்கள். அவர்களை அறிமுகப்படுத்தும் போது அல்லாஹு தஆலா, இவர் ஒரு சிறந்த ஒரு வியாபாரி, இவர்கள் சிறந்த ஒரு வியாபாரி, இவர்களுக்கு இன்னென்ன திறமையெல்லாம் இருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கலாம், அறிமுகப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அல்லாஹு தஆலா அதையும் சொல்லவில்லை. மாறாக அல்லாஹு தஆலா சொன்னது எதுன்னு சொன்னால், நபியே நீங்கள் உயர்வான குணத்திலே இருக்கிறீர்கள், உயர்வான குணத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அப்படியானால் இந்த ஆயத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம், ஒரு மனிதனுடைய உயர்வுக்கு, ஒரு மனிதனுடைய சிறப்புக்கு அவருடைய பாரம்பரியம் முக்கியமானதல்ல, அவருடைய அழகு முக்கியமானதல்ல, அவருடைய ஆற்றல் திறமை முக்கியமானதல்ல. ஒருவருடைய உயர்வு அவருடைய சிறப்புக்கு எது அடிப்படை என்று சொன்னால் நல்ல குணம்தான். ஒருவர் சிறந்த பாரம்பரியம் மிக்க குடும்பத்தில் பிறந்திருக்கிறார், அதே நேரத்தில் அவளிடம் ஒழுக்கம் இல்லை, குணம் இல்லை என்று சொன்னால் அவரை யாருமே மதிக்க மாட்டார்கள். ஒருவர் பெர்சனாலிட்டியாக அழகான தோற்றத்திலே இருக்கிறார், அவருடைய உடல் அமைப்பு, தோற்றம், அவர் அணிந்திருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் அழகாக இருக்கிறது, அதே நேரத்தில் அவரிடம் ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் கூட மக்கள் அவரை ஏறிட்டு பார்க்க மாட்டார்கள். ஒருவர் பலவிதமான திறமை கொண்டவராக இருக்கிறார், பலவிதமான ஆற்றலை பெற்றவராக இருக்கிறார், அவரிடம் ஒழுக்கம் இல்லை என்றால் கூட மக்கள் யாருமே திரும்பி பார்க்க மாட்டார்கள். அப்படியானால் கணித்துக்குரியவர்களே, ஒரு மனிதனுடைய உயர்வுக்கு சிறப்புக்கு அடிப்படை எது என்று சொன்னால் நல்ல குணம்தான். அந்த நல்ல குணத்துக்கு சொந்தக்காரராக இருந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு குணம், ரெண்டு குணம் அல்ல. உலமாக்கள் குர்ஆன் ஹதீஸின் வழியாக நமக்கு ஆய்வு செய்து தொகுத்து சொல்கிறார்கள், நல்ல குணங்கள் இருக்கிறதே அது மொத்தம் எத்தனை நல்ல குணம் என்று சொன்னால் சுமார் 360 நறுகுணம் இருப்பதாக சொல்கிறார்கள். அந்த 360 நறுகுணம் முழுமையாக பெற்ற ஒரே ஒரு பெருமகனார் யார் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில பேர்கிட்ட சில குணம் இருக்கும், சில குணம் இருக்காது, ஆனால் எல்லா குணங்களும் பேலன்சிங்காக இருக்கக்கூடிய வகையில் அதிலையும் முழுமையாக இருப்பதற்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நபர் யாருன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் அல்லாஹு தஆலா அவர்களை இன்னக அலா ஹுலுகின் அதீம், நபியே நீங்கள் உயர்வான சிறப்பான குணத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா வாழ்த்தி பாராட்டி பேசுகிறார். இன்னொரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும், அல்லாஹு தஆலா வெறுமனே பாராட்டி வாழ்த்துவதோடு நிறுத்தி கொள்ளாமல் கூடுதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இன்னொரு செய்தியை சொல்கிறார். அதாவது நபி அவர்கள் நல்ல குணம் படைத்தவர்கள், அது மட்டுமல்ல அவருடைய வாழ்வு அதுவே ஒரு சிறந்த முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி சர்டிஃபிகேட் தருகிறார். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹசனா, நபி அவருடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா சர்டிஃபிகேட் தருகிறார். அதாவது நபி அவர்களுடைய குணம் எந்த அளவுக்கு சிறப்பானதுன்னு சொன்னால் மற்ற மக்கள் அவர்களை பார்த்து படிப்பினை பெறக்கூடிய வகையிலே அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா சர்டிஃபிகேட் தருகிறார். கணித்துக்குரியவர்களே, பொதுவாக சர்டிஃபிகேட் தரக்கூடிய விஷயத்திலே அல்லாஹுவை தவிர்த்து முழுமையான முறையில் யாராலும் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. சில பேர் என்ன செய்வார்கள், அவருடைய வெளிரங்க தோற்றத்தை பார்ப்பார்கள், வாழ்த்துவார்கள், பாராட்டுவார்கள், ஆனால் அவருடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹுவை பொறுத்தவரை ஒரு மனிதனுடைய உள்ரங்க வாழ்க்கை, வெளிரங்க வாழ்க்கை, அவருடைய உள்புறம், வெளிப்புறம், தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை அனைத்து நிலையும் முழுமையான முறையில் அறிந்தவன் யார் என்று சொன்னால் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா. அப்படிப்பட்ட அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா நபிக்கு சர்டிஃபிகேட் தருகிறான், நபியே உங்களுடைய வாழ்வு சாதாரண வாழ்வு அல்ல, மற்ற மக்களுக்கு படிப்பினையாக பாடம் சொல்லித்தரக்கூடிய வகையிலே உங்களுடைய வாழ்வு அமைந்திருக்கிறது என்று சொல்கிறார் என்று சொன்னால் அவர்கள் தான் நமக்கு முன்மாதிரி. பிணித்துக்குரியவர்களே,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மாத்திரம் சர்டிஃபிகேட் கொடுக்கவில்லை, மாறாக அவருடைய காலத்தில் வாழ்ந்த மக்களும் கூட சர்டிஃபிகேட் கொடுத்தார்கள். பொதுவாக ஒருவரை நல்லவர் என்று சொல்வதாக இருந்தால் யார் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் ரெண்டு பேர், ரெண்டு வகையான நபர்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். முதலாவதாக யார் அப்படின்னு கேட்டால் நெருக்கமான உறவுக்காரர்கள் சொல்ல வேண்டும் இவர் யார் என்று சொல்லி. ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியில் நல்ல பேர் இருக்கும், வெளியில் பப்ளிக்கில் நல்ல ஒரு பேர் இருக்கும் சொசைட்டியில், ஆனால் அவருக்கு நெருக்கமானவர்கள்ட்ட போய் கேட்டால் தான் தெரியும் இவர் பலகீனமானவர், இன்ன குணம் அவர்கிட்ட இல்லை, அவர்கிட்ட இன்ன குணத்தில் வீக்னஸ் என்பதை நெருக்கமானவர்கள் சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை அதாவது நெருக்கமானவர்கள் கூட நபி அவர்களை வாழ்த்தி பாராட்டியதாக நாம் பார்க்கிறோம். நபிக்கு நெருக்கமானவர்கள் யார் என்று சொன்னால் அபு தாலிப், அவர்களை வளர்த்து மிகப்பெரிய பாதுகாவலராக இருந்தவர்கள் அபு தாலிப், அவர் மீது அதிகமான நல்ல வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். நபிக்கு மிக நெருக்கமாக இருந்த அடுத்த உறவு யார் என்றால் நபி அவர்களுடைய மனைவி அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா, அவர்களும் என்ன செய்தார்கள், நபியை வாழ்த்தி பாராட்டி சொன்னதாக நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். அவர்கள் மட்டுமல்ல, நபி அவர்கள் மனம் முடித்த எல்லா மனைவிமார்களும் நபியை வாழ்த்தி பாராட்டி சொன்னார்கள். நபி அவர்கள் கூட சொன்னார்கள் ஹைருக்கும், உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் யார் தன்னுடைய குடும்பத்தாரிடம் நல்ல பேர் வாங்குகிறாரோ அவர்தான் சிறந்தவர் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். நான் என்னுடைய குடும்பத்தாரிடம் நல்ல பேர் வாங்கியிருக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். நபிக்கு நெருக்கமான மனைவி வாழ்த்தி சொன்னார்கள். அவருக்கு நெருக்கமான தோழர் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்த்தி பேசியிருக்கிறார்கள். நபிக்கு பணிவிடை செய்த அடிமை ஜைது முனு ஹாரிஸ், இன்னும் எத்தனையோ பல அடிமைகள் எல்லாம் நபியை என்ன செய்தார்கள், வாழ்த்தினார்கள், பாராட்டினார்கள். ஆக நபி அவர்களுக்கு நெருக்கமான இருந்தவர்கள் ஒருவரு கூட என்ன செய்ததில்லை, குறை சொன்னது கிடையாது. அதைவிட தாண்டி நபி அவர்களுக்கு விசேஷமான ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால் நபி அவர்களுடைய எதிரிகள் கூட நபியை வாழ்த்தி பேசினார்கள். பொதுவாக நெருக்கமானவர்கள் எல்லோரும் குறையை மறைத்து சில நேரங்களில் வாழ்த்தி பேசுவது உண்டு, ஆனால் யார் எதிரியாக இருக்கிறாரோ அவருக்குத்தான் தெரியும் இவர்கிட்ட என்ன வீக்னஸ் இருக்குங்கிறது, நன்றாக தெரியும், கண்டிப்பாக அதை வெளிப்படுத்துவார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்திலே எதிரிகள் கூட என்ன செய்தார்கள், வாழ்த்தினார்கள், பாராட்டினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். நபிக்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்தவர் யாருன்னு சொன்னால் அபு ஜஹல். அந்த அபு ஜஹலே சொன்னார், நபி முஹம்மது அவர்களே, நான் உங்களை பொய்ப்படுத்தவில்லை, உங்களை பொய்யர் என்று நான் சொல்லவே இல்லை, நீங்கள் சொன்னால் உண்மைதான் சொல்வீங்க, ஆனால் நீங்கள் எந்த கொள்கையை கொண்டு வந்திருக்கிறீர்களோ அதுதான் நான் நம்பலை என்பதாக சொன்னார். அதாவது முரண்பட்ட ஸ்டேட்மெண்ட். முதல் சொன்னார் நீங்கள் பொய்யே சொல்லலை, அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் கொண்டு வந்த மார்க்கமும் உண்மையானதுதான் சொல்ல வேண்டும். ஆனால் என்ன சொன்னார், நாங்கள் உங்களை பொய்யர் என்று சொல்லவில்லை, மாறாக நீங்கள் கொண்டு வந்த கொள்கையை தான் நான் பொய்ப்படுத்துகிறோம் என்பதாக சொன்னார். அவர் மட்டுமல்ல, மக்காவிலே வாழ்ந்த எல்லோரும் நபியை பார்த்து சொன்ன வார்த்தை நீங்கள் பொய் சொன்னதே இல்லை என்பதாக சொன்னார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு சம்பவம், நபி அவர்கள் முதல் முதலாக தாவாவுடைய பணியை ஆரம்பிக்கும் போது அந்த மக்களிடம் ஸ்டேட்மெண்ட் வாங்கினாங்க, அபிப்பிராயம் வாங்கினாங்க. ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன், நீங்கள் நம்புவீர்களா என்று சொல்லும்பொழுது அந்த மக்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒருபோதும் பொய் சொன்னதாக நாங்கள் கண்டதில்லை என்று தான் சொன்னார்கள். இப்படி எதிரிகள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி பாராட்டி சொன்னார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட நபி தான் நமக்கு வழிகாட்டி, அப்படிப்பட்ட நபி தான் நமக்கு முன்மாதிரி என்பதை நாம் ஆழமாக தெரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய வாழ்வின் வழிகாட்டியாக, தனக்கு வாழ்வுக்கு முன் உதாரணமாக யாரால் எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொன்னால், யாரிடம் ஈமான் இருக்கிறதோ, அதே மாதிரி யார் நபியை நேசிக்கிறாரோ அவர்தான் என்ன செய்ய முடியும், ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள முடியும். யார்கிட்ட ஈமான் இல்லையோ அவர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், நபியுடைய வாழ்வை கண்டுக்கொள்ள மாட்டார். ஒருவர் ஈமான் கொண்டிருக்கிறார், நபியை மீது முஹம்மது இல்லை என்று சொன்னால் கூட அவரால் கூட என்ன செய்ய முடியாது, நபியை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள முடியாது. எனவே நபியுடைய விஷயத்திலே ரெண்டு விஷயங்கள் மிக முக்கியமானது. முதலாவது ஈமான் கொள்ள வேண்டும், நபியை நம்ப வேண்டும்,
இரண்டாவதாக நபியை நேசிக்க வேண்டும். சில பேர் நபியை நேசித்தவர்கள் இருக்கிறார்கள். இன்று நிறைய பேர் எடுத்து பார்த்தால் நபியை வாழ்த்தி பாராட்டி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் நபியை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டார்களா என்று சொன்னால் எடுத்துக்கொள்ளவில்லை. காரணம் அவங்கள்ட்ட என்ன இல்லை, ஈமான் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரிய ஆதரவாக பக்கபலமாக இருந்தவர் யார் என்று சொன்னால் நபி அவர்களுடைய பெரிய தந்தையார் அபூ தாலிப் அவர்கள்தான். அவர்கள் எந்த அளவுக்கு நபிக்கு ஆதரவாக இருந்தார்கள் என்று சொன்னால் நபியுடைய கஷ்டமான நேரத்திலும் கூட அவரும் என்ன செய்தார், பங்கெடுத்தார். நபி அவர்கள் மக்காவிலே சுமார் 13 ஆண்டு காலம் பணி செய்தார்கள். நபியாக தன்னுடைய பங்காற்றினார்கள். அந்த 13 ஆண்டு காலத்திலே 3 வருடங்கள் மிக கஷ்டமான ஒரு காலகட்டம். 3 வருடம் என்ன அப்படின்னு சொன்னால் ஊரை விட்டு என்ன செய்தாங்க, ஊர் விலக்கி வச்சாங்க. அதாவது பாய்காட் என்று சொல்கிறோமே அது மாதிரியான ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அதாவது ஊருக்கு ஒரு 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 இடத்துல ஒதுக்கப்பட்டார்கள். யாருமே கொடுக்கல் வாங்கல் செய்ய முடியாது. அவர்கள் தேவையான உணவை வாங்கவோ விற்கவோ பேசவோ எந்த வகையான உதவிகள் யாராலும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு என்ன செய்யப்பட்டார்கள், ஒதுக்கப்பட்டார்கள். கண்ணியமான மாதம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த 4 மாதங்களில் மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு இருந்தது. அவர்கள் என்ன செய்து கொள்வார்கள், மக்காவுக்கு வந்து வெளியிலெல்லாம் சென்று தங்களுக்கு தேவையான பொருளை வாங்கி கொள்வார்கள். ஒரு வருஷத்தில் 12 மாதங்களில் 4 மாதங்கள் கொஞ்சம் சலுகை இருக்கும். அதற்கு பிறகு நெருக்கடி அவர்கள் கொடுக்கப்பட்டன. அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் கூடவே இருந்தவர் யார் என்று சொன்னால் அபூ தாலிப். எந்த அளவுக்கு அவர் நபியை கண்காணித்தார், எந்த அளவுக்கு நபியை பாதுகாப்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தார் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்காணித்து கொண்டே இருப்பார்கள். அதாவது இரவினுடைய ஆரம்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திலே தூங்கி கொண்டிருப்பார்கள். இரவினுடைய சில பகுதி கழிந்த பிறகு அந்த இருட்டு நல்லா ஏற்பட்ட பிறகு இவர் என்ன செய்வார், நபியை எழுப்பிவிட்டு வேறொரு இடத்துல படுக்க சொல்வார். நபியுடைய இடத்திலே தன்னுடைய மகனை படுக்க வைப்பார் அல்லது தன்னுடைய உறவுக்காரரை படுக்க வைப்பார். எதற்காக என்று சொன்னால் நபி தூங்க போகிறதுக்கு முன்பாக பகல் நேரத்திலே மாலை நேரத்திலே நபி எங்கே தூங்குகிறார் என்பதை தெரிந்து கொண்டு ரகசியமாக நபியை தாக்கி விடுவார்களோ என்பதாக சொல்லி ஒரு நாள் 2 நாள் அல்ல 3 வருடங்கள் ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே இந்த வேலை செய்து கொண்டே இருப்பார். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது நபியை எழுப்பிவிட்டு வேறொரு இடத்துல மட்டும் படுக்க வைக்க மாட்டார். நபியுடைய இடத்திலே தன்னோட சொந்த மகனே படுக்க வைப்பார். அப்போ இரவு நேரத்திலே தாக்க வரக்கூடியவர் நபி என்று நினைத்து சொல்ல முடியாது, அவருடைய மகனை கூட தாக்கி விடலாம். அந்த நேரத்தில் கூட அவர் என்ன செய்யவில்லை, தன்னுடைய மகனுடைய உயிரை கூட அவர் பெருசுப்படுத்தவில்லை. மாறாக நபியுடைய உயிர் தான் மிக புனிதமானதாக கருதியவர் யார் என்று சொன்னால் அபூ தாலிப். கணித்துக்குரியவர்களே, 3 ஆண்டுகள் அந்த ஒப்பந்தம் என்ன செய்தது, நீங்கியது. அல்லாஹு தாலா உங்களுக்கு எல்லாம் தெரிந்த சரித்திரம், அந்த ஒப்பந்தத்தை அல்லாஹு தாலா கரையான் மூலமாக அழித்து அதை இல்லாமல் ஆக்கினான். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பழைய நிலைக்கு அவர்கள் நடமாடினார்கள். மக்களோடு மக்களாக சேர்ந்து வாழ்ந்தார்கள். அந்த காலகட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் மார்க்க பிரச்சாரம் ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்திலே தான் மக்கத்து காஃபிர்கள் அபூ தாலிப் அவர்களிடம் என்ன செய்தார்கள், கெஞ்சி கேட்டார்கள், உங்களுடைய மகனார், உங்களுடைய சகோதரருடைய மகனார், அவரை நீங்கள் சொல்லி வைங்க, புதிய மார்க்கத்தை அவர் திரும்பவும் ஆரம்பிக்க வேண்டாம், பிரச்சாரம் செய்ய வேண்டாம் என்பதாக சொன்னார்கள். அபூ தாலிப் அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை, சொன்ன செய்தியை கூட நபிகிட்ட சொல்லலை. நபி பாட்டு அவர் வேலை செய்யட்டும் என்று தான் இருந்தார்கள். பிறகு சில காலம் கழிந்தது. அபூ தாலிப் அவர்களுடைய கடைசி நேரம், அந்த நேரத்திலே மிக மிரட்டி சொன்னார்கள், உங்களுக்காக வேண்டிதான் அவரை நாங்கள் உயிரோடு விட்டு வைத்திருக்கிறோம். எனவே தயவுசெய்து நீங்கள் சொல்லவில்லை என்று சொன்னால், தடுத்து நிறுத்தவில்லை என்று சொன்னால் அவருடைய உயிருக்கு பாதிப்பு இருக்கிறது என்பதாக மிரட்டினார்கள். அப்போ அபூ தாலிப் அவர்கள் மிக கவலைப்பட்டார்கள். நபியை கூப்பிட்டு சொன்னார்கள், காஃபிர்கள் மிரட்டி செல்கிறார்கள், நான் பலகீனமாகிவிட்டேன், எனக்கு சக்தி மீறியதை ஒருபோதும் எனக்கு நீங்கள் சுமையாக இருக்காதீர்கள், தற்காலிகமாக இந்த பிரச்சாரத்தை நீங்கள் நிப்பாட்டுங்கள் என்பதாக யார் கேட்டுக்கொண்டார், அபூ தாலிப் கேட்டுக்கொண்டார்கள்.
கணித்துக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை தன்னுடைய ஆதரவாளராக பாதுகாவலராக நினைத்தாரோ அப்படிப்பட்ட அபூ தாலிப் அவர்களிடம் இருந்து ஒரு பலகீனமான தகவல் வரக்கூடிய நேரத்தை பார்த்து சொன்னா நினைத்தார்கள், இனிமேல நாம் அபூ தாலிப் அவர்களை நம்பினால் சிரமம். உடனடியாக சொன்னார்கள், தன்னுடைய பெரிய தந்தையாரை பார்த்து சொன்னார்கள், ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், வல்லாஹி லவ் வதஉ அஷ்ஷம்ஸ ஃபீ யமீனி வல் கமர ஃபீ யசாரி, அதாவது இந்த மக்கத்து காஃபிர்கள் என்னுடைய வலது கையிலே சூரியனையும் இடது கையிலே சந்திரனை வைத்தாலும் கூட மா தரக்து, ஒருபோதும் இந்த மார்க்க பிரச்சாரத்தை நான் விடவே மாட்டேன். அப்படியானால் அதாவது சூரியனை வலது கையிலே என்று சொன்னால், சூரியன் என்பது சுட்டிகரிக்கக்கூடியது, அதனுடைய உஷ்ணம் கடுமையானது. அந்த சூரியனை எடுத்து வந்து என்னுடைய கையில் வைத்தால் கூட, அதனால் எனக்கு எவ்வளோ பெரிய சிரமங்கள் ஏற்பட்டாலும் கூட ஒருபோதும் இந்த மார்க்க பிரச்சாரத்தை நான் விடவே மாட்டேன் என்பதாக சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதவர்களாக அந்த இடத்தை விட்டு நகருகிறார்கள். அதாவது நான் யாரை ஆதரவாளராக நினைத்தேனோ இப்பொழுது அவரே பின்தங்குகிறார் என்று கவலைப்பட்டார்கள். இதை பார்த்த உடனேயே அபூ தாலிப் அவர்கள் என்ன செய்தார்கள், நபி அவர்களுடைய மன உறுதியை பார்த்தார்கள், அவர்கள் அழுததை பார்த்து என்ன செய்தார்கள், மீண்டும் அழைத்து சொன்னார்கள், உன்னுடைய பிரச்சாரத்தை பகிரங்கமாக நீ எடுத்து சொல், உனக்கு என்றும் நான் ஆதரவாக இருக்கிறேன், அதாவது என்னுடைய தலை மண்ணில் சாயிற வரைக்கும் கண்டிப்பாக இவர்களால் ஒருபோதும் உன்னை நெருங்க முடியாது, உனக்கு என்றும் நான் பாதுகாவலனாக இருப்பேன், அபிஷீர் நீ சந்தோஷமாக போ, அழுது போகாத, கண்குளிர்ச்சியாக நீ போங்க என்பதாக அபூ தாலிப் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள் என்று சொன்னால், கணித்துக்குரியவர்களே, அவ்வளோ பாதுகாவலராக இருந்தவர்கள் யார் என்று சொன்னால் அபூ தாலிப். நபி அவர்களை அதிகமாக நேசித்தார். ஆனால் அல்லாஹுடைய பெரிய ஒரு அல்லாஹுடைய நாட்டம் அவருடைய கடைசி நேரம் வந்தது. அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெஞ்சி கேட்டார்கள், குல் லா இலாஹா இல்லல்லாஹ், அபூ தாலிப் அவர்களே, என்னுடைய பெரிய தந்தையாரே, லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற ஒரு கலிமாவை மாத்திரம் சொல்லுங்கள், உஹாஜ்ஜு லக பிஹா இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக நான் பரிந்துரை செய்கிறேன், வாதாடுகிறேன் என்பதாக கெஞ்சி கேட்டாங்க. ஆனால் கடைசி நேரத்திலே அப்பவும் அபூ ஜஹலும் வேறொரு நபரும் குறுக்கிட்டார், அத்தரகபு அம் மில்லத்தி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை நீங்கள் புறக்கணிக்க விரும்புகிறீர்களா என்பதாக சொல்லி தடுத்தார்கள். இறுதியாக அவர்களே சொன்னார்கள், நான் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்திலே நான் இருந்து மரணிக்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டார்கள். இறுதியாக கணித்துக்குரியவர்களே, அவருடைய வாழ்வு அதிலே முடிந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போதும் சொன்னார்கள், நான் அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுவேன், எதுவரை அல்லாஹு தஆலா இடமிருந்து உத்தரவு வரும் வரை நான் பாவம் மன்னிப்பு தேடுவேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக பாவம் மன்னிப்பு தேடினார்கள். இருந்தாலும் பிறகு அல்லாஹு தஆலா தடை உத்தரவு போட்டான், யார் ஷிர்க்குடைய நிலையிலே மூத்தானாரோ அவருக்கு கண்டிப்பாக நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்ய முடியாது என்பதாக அல்லாஹு தஆலா சொன்னார். கணித்துக்குரியவர்களே, அபூ தாலிப் அவர்களை பற்றி இன்னொரு சம்பவம் இப்படியும் வருகிறது. அதாவது மக்காவுடைய வெற்றி சமயத்திலே அபூபக்கர் ரழியல்லாஹு அவருடைய தந்தையார் அபூ குஹாஃபா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் அழுகுவார்கள், அவர்களிடம் கேட்கப்பட்டது. அப்போ சொல்வார்கள், உன்னுடைய தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக சந்தோஷப்பட வேண்டும், ஏன் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னார்கள், என்னுடைய தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதைப் போல அபூ தாலிப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்பட்டிருப்பார்கள். எனவே என்னுடைய தந்தையை விட என்னுடைய தந்தை இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதை விட அபூ தாலிப் இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதை தான் நான் பெரிதாக கருதுகிறேன். காரணம், அதன் மூலமாக நபி சந்தோஷப்படுவார்கள், என்னை பொறுத்தவரை நபி சந்தோஷப்படுவதுதான் எனக்கு முக்கியமான என்பதாக சொன்னவர்கள் யார் என்று சொன்னால் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு. அஹகணித்துக்குரியவர்களே, அபூ தாலிப் அவர்கள் நபியை நேசித்தார்கள். இருந்த போதிலும் ஈமான் இல்லாதன் காரணமாக தன்னுடைய வாழ்வினுடைய வழிகாட்டியாக அவர்களால் எடுத்துக்கொள்ளவே முடியவில்லை. எனவே நபியை ஈமான் கொள்வர் முஹப்பத் வைப்பதோடு நபியை ஈமான் கொண்டவர்களுக்கு தான் அல்லாஹு தஆலா வெற்றியை தருகிறான், விமோசனம் தருகிறான். கணித்துக்குரியவர்களே, சிலர் ஈமான் கொண்டிருப்பார்கள், ஆனால் நபியும் மீது உள்ள முஹப்பத் முழுமையாக இல்லாமல் இருந்தால் அவர்களுடைய ஈமான் கூட பலகீனமானதுதான். நபியை நபியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால்
நபியை முழுமையான முறை நம்பிக்கை கொள்ளவில்லை என்று சொன்னால் அவருடைய ஈமான் முழுமையான ஈமான் இல்லை என்பதாக கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய கையை பிடித்தவர்களாக நடந்து கொண்டு செல்கிறார்கள். பொதுவாக நாம் ஒருவருடைய கையை பிடிப்பதாக இருந்தால் முன்பின் தெரியாத நபருடைய கையை நாம் பிடிக்க மாட்டோம். நெருக்கமான நபர் யாரோ யார் மீது நமக்கு கண்ணியமோ பிரியமோ இருக்கதோ அவருடைய கையை பிடித்து கொண்டு தான் நடப்போம். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசித்ததின் காரணமாக உமர் அல்லாஹுடைய கையை பிடித்தவர்களாக செல்கிறார்கள். அப்போது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன், எல்லோரையும் காட்டிலும் உங்களை நேசிக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். அதாவது என்னுடைய பெற்றோரை விட, தாயை விட, மனைவி மக்களை விட, எல்லோரை விட நான் நேசிக்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு, இருந்தாலும் பொதுவாக சில நேரங்களில் அன்புல என்ன செய்வாங்க, கூட மிகைப்பாக பேசுவது வழக்கம். ரொம்ப பிரியம் ஏற்படுச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, எனக்கு நீங்கள் தான் என்பதாக பேசக்கூடியவர்கள் இருப்பார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்போவுமே உண்மையை பேசக்கூடியவர்கள். அவங்களுடைய நாவில யார் பேசுகிறான், அல்லாஹ் பேசுகிறான். அப்படிப்பட்ட உமர் என்ன செய்தார்கள், சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எல்லோரை காட்டிலும் நான் உங்களை நேசிக்கிறேன், அதே நேரத்தில் என்னின் மீது எனக்கு அதிகமான பிரியம் இருக்கிறது. அப்படியானால் நான் என்ன அதிகமாக பிரியம் கொள்கிறேன், பிறகு உங்களை நான் பிரியம் கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், உமரே, அப்படியானால் உங்களுடைய ஈமான் இன்னும் பரிபூர்ணமாகவில்லை, இன்னும் முழுமை பெறவில்லை என்பதாக சொன்னார்கள். கணித்துக்குரியவர்களே, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய நிலையை மாற்றினார்கள். அந்த பொழுதே சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னை விடவும் நான் என்ன செய்கிறேன், உங்களை நான் அதிகமாக பிரியப்படுகிறேன், ஆனா உஹிப்பு மின்னி, என்னை விடவும் உன்னை நான் அதிகமாக பிரியப்படுகிறேன் என்பதாக சொல்லும்பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்போதுதான் உங்களுடைய ஈமான் பரிபூர்ணம் பெறுகிறது என்று சொன்னார்கள். அப்படியானால் கணித்துக்குரியவர்களே, நாம் எல்லாம் நபியை ஈமான் கொண்டு விட்டோம் என்பதற்காக நம்முள் நாம் ஈமான்தாரி என்பதாக நாம் நடந்து கொள்ளக்கூடாது. நாம் ஈமான் கொள்வதோடு நிறுத்தி கொள்ளாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு அதிகமாக நாம் நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா நம்முடைய ஈமானிலே ஒரு பெரிய ஒரு பரக்கத்தை அல்லாஹு தஆலா அமைத்திருக்கிறான். இந்த மனநிலை இருந்தால்தான் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழிகாட்டியாக, நபி அவர்களை முன்மாதிரியான தகுதிமிக்க தலைவராக நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். அருமை சஹாபாக்கள் எல்லாம் அந்த சிந்தனையிலேயே தான் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருந்தார்கள். நபியை மிக நேசித்தார்கள். நபியை நேசித்தவர்கள் யார், சஹாபாக்களின் ஆண்களும் சரி, பெண்களும் சரி, வாலிபரும் சரி, சிறியவர்களும் சரி, எல்லோரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகம் நேசித்ததாக நாம் பார்க்கிறோம். ஒரு வாலிபர் இருந்தார், அவருடைய பெயர் தல்ஹத்து இப்னு பர்ரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வாலிபர். இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அவர் நபியை அதிகமாக நேசித்தார். நேசித்து சொன்னார்கள், முர்னி பிமா அஹ்பப்த, நபியே, நீங்கள் எதை பிரியப்படுறீங்களோ அதை எனக்கு நீங்கள் கட்டளையாக சொல்லுங்கள். வலா அசீலக அம்ரா, உங்களுக்கு ஒருபோதும் மாறு செய்ய மாட்டேன், நீங்கள் சொன்னீங்கன்னா உடனடியாக செய்கிறேன் என்பதாக சொன்னார்கள். சில பேர் நம்ம யாரை மதிக்கிறோமோ அவங்கள சொல்லுவோம்ல, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் நான் செஞ்சிடுறேன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை சோதிப்பதற்காக என்ன செய்தார்கள், சில உபதேசங்கள் செய்தார்கள். ஏற்றுக்க முடியாத உபதேசம் இருந்தாலும் சோதிப்பதற்காக சொன்னார்கள். அந்த சஹாபி என்பவர் தன்னுடைய பெற்றோரை கண்ணியப்படுத்தக்கூடியவராக இருந்தார், தாயையும் தந்தையும் அதிகம் மதிக்கக்கூடியவராக இருந்தார். அப்போ அவரை பார்த்து சொன்னாங்க, என்ன நீ அதிகமாக நேசிக்கிறாயா, ஆம், அப்படியானால் உன்னுடைய தந்தையை போய் நீ என்ன செய், உக்துல் அபாக்க, உன்னுடைய தந்தையை நீ போய் சாகடி என்பதாக சொன்ன, கொலை செய்யின்னு சொன்னான். அப்போ ரொம்ப வேகமாக இருந்தவர் இந்த வார்த்தை கேட்டவுடனே கண்டிப்பாக அவர் என்ன செய்து விட்டார், அப்படியே தடுமாறினார், யோசிக்க ஆரம்பித்தார். யோசிக்க ஆரம்பித்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், இதை ஒருபோதும் என்னால் செய்ய முடியாது என்பதாக சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் சொன்னார்கள், உக்துல் அபாக்க, உன்னுடைய அத்தாவை போய், உன்னுடைய தந்தையாரை போய் நீ கொண்டு விட்டுவா என்று சொன்னார்கள். அப்போ யோசித்தார், தன்னுடைய முடிவை சொன்னார், என்னால் முடியாது என்பதாக சொன்னார்கள்.
மூன்றாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை உண்மையாக நேசிப்பதாக இருந்தால் உன்னுடைய தந்தையாரை போய் கொன்று விட்டுவார்னு சொன்னார்கள். மூன்றாவது கட்டத்திலே தான் அவர் சொன்னார், பரவாயில்லை நான் என்னுடைய தந்தையாரை உங்களுக்காக நான் கொலை செய்வதற்கு தயார் என்பதாக சொன்னார்கள். அப்போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து, அதாவது நான் அனுப்பப்பட்டது எதற்காக கேட்டால், உறவுகளை ஒன்று இணைப்பதற்காக வேண்டிதான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். உறவுகளுக்கு மத்தியிலே பிளவு ஏற்படுத்துவதற்காக நான் வரவில்லை. நான் உன்னை சோதிப்பதற்காக வேண்டிதான் அப்படி சொன்னேனே தவிர, கண்டிப்பாக அந்த ஒரு காரியத்தை நீ ஒருபோதும் செய்யக்கூடாது என்பதாக அந்த சஹாபிக்கு சொன்னார். இங்கு நாம் கவனிக்க வேண்டியது, ஏதோ சஹாபாக்கள் எமோஷன் ஆகி நபியை நேசித்தார்கள் அல்ல, மாறாக இதயபூர்வமாக நேசித்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபியா பெற்றோரா, நபியா மனைவியா, நபியா தன்னுடைய பிள்ளையா என்று வரும் பொழுது எல்லா நிலையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தவர்கள் யாருன்னு சொன்னால் சஹாபாக்கள். அப்படிப்பட்ட சஹாபி சிறு வயது உடையவர் தான், வாலிபர் தான், இருந்த போதிலும் அவருக்கு பலஹீனம் ஏற்பட்டது, நோய் வாயு ஏற்பட்டது. அவரை சந்திப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார்கள். நபி அவர்கள் பார்த்து விட்டு சொன்னாங்க, இவருடைய உடல்நிலை பலஹீனமாக இருக்கிறது, அதனால் இவருக்கு மௌத்து வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஃபைதா மாத ஃபஆதுனீ, இவர் ஒரு கால் மௌத்து ஆகிவிட்டால் எனக்கு தகவல் கொடுங்கள், நான் வந்து இவருக்கு ஜனாசா தொழுக வைக்கிறேன் என்பதாக சொன்னாங்க. அதாவது பகல் நேரத்திலே சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று விட்டார்கள். பிறகு இரவுடைய நேரம் ஆரம்பிக்கிறது. அப்போது இந்த சஹாபி சொன்னார், ஒரு கால் நான் மரணித்து விட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமயத்தில் கூட சொன்னார்கள், இவர் இறந்து விட்டால் எனக்கு தகவல் சொல்லுங்கள், உடனடியாக ஜனாசா தொழுக வச்சு நம்ம அடக்கம் பண்ணிடுவோம். ஏன் கேட்டால், லா யம்பகி லி ஜீஃபதி முஸ்லிம் அன் துஹ்பஸ பைன ஸுஹ்ரானி அஹ்லிஹி, அதாவது அவர் எந்த முஸ்லீமுடைய உடலும் அடக்கப்படாமல் அப்படியே காத்து கடத்து வைப்பது நல்லது அல்ல, எனவே உடனடியாக நீங்கள் அடக்கம் செய்து விடுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள். இரவு நேரம் ஆனது, அந்த சஹாபிக்கு மௌத்துடைய நெருக்கம் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் அவர் சொன்னார், நான் இறந்து விட்டால் தயவுசெய்து நபிகிட்ட சொல்லிடாதீங்க, நபிகிட்ட சொல்லிடாதீங்க. பொதுவாக ஒவ்வொருவரும் தன்னுடைய ஜனாசா தொழுகையை நல்லவர் தான் தொழு வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம். ஆனால் அந்த சஹாபி சொன்னார், தயவுசெய்து நபிகிட்ட சொல்லிடாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், நீங்கள் சொன்னீங்கன்னா என்னுடைய ஜனாசாவை கலந்து கொள்வதற்காக கண்டிப்பாக வருவார்கள். இரவு நேரம், தொலைதூரம், நபிக்கு நாலாபுறமும் எதிரிகள் இருக்கிறார்கள், எனக்காக நபியுடைய உயிருக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது, எனவே தயவுசெய்து நபியிடம் சொல்லாதீர்கள். அதே நேரத்தில் நபி சொன்ன பிரகாரமே இரவோடு இரவாக என்னை அடக்கம் செய்து விடுங்கள் என்பதாக சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார், காலை நேரம் ஆன உடனே நபிக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் காலை நேரத்தில் போய் சொல்லுங்கள், நான் இறந்த செய்தியை சொல்லுங்கள், சொல்லும் பொழுது என்னுடைய சலாமை நபிக்கு சொல்லுங்கள், எனக்காக பாவ மன்னிப்பு தேட சொல்லுங்கள், இது ஒன்று தான் நான் பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் என்பதாக தல்ஹத் இப்னு பர்ரா அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று அவர் இறந்து விடுகிறார், உடனடியாக தொழுக வைக்கப்பட்டு அடக்கப்படுகிறது. காலை நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. சொன்ன அந்த செய்தியை கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலை தூரமாக இருந்தாலும் அவருடைய கபருக்கு நேரடியாக வந்து என்ன செய்தார்கள், துவா செய்தார்கள். அழகான ஒரு துவா, இல்கா தல்ஹா, யா அல்லாஹ் நீ என்ன செய், தல்ஹாவை சந்திப்பாயாக. எந்த நிலையில் சொன்னால், நீர் அவரை சிரித்தவராக சந்தோஷமான முறையில் யா அல்லாஹ் அவரை நீ சந்திப்பாயாக. அப்ப என்னாத்தோம், நீ சந்தோஷமான முறையில் யா அல்லாஹ் அவரை நீ வரவேற்பாயாக. வரக்கூடியவர் அவரும் என்ன செய்யணும், பயந்த நிலையிலே, நடுங்கிய நிலையிலே வரக்கூடாது. வஹுவ யல்ஹக்கு அலைக் இலைக், அவரும் என்ன செய்யணும், உங்களை பார்த்து சந்தோஷப்பட்டவராக வர வேண்டும். நீரும் சந்தோஷம் அடைந்தவராக, அவரும் சந்தோஷம் அடைந்தவரான நிலையிலே உங்களுக்கு மத்தியிலே சந்திப்பு யா அல்லாஹ் நீ ஏற்படுத்துவாயா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி துஆ செய்தார்கள். இங்கு நாம் கவனிக்க வேண்டியது, நபியை உயிருக்கு உயிராக அந்த தல்ஹத் இப்னு பர்ரா நேசித்தார். நபியுடைய உயிருக்கு பாதிப்பு வந்துவிடக்கூடாது, என்னுடைய ஜனாசாவில் நபி தொழுக வைக்காவிட்டாலும் பரவாயில்லை, நபியுடைய உயிருக்கு எந்த வகையிலும் ஆபத்து வந்துவிடக்கூடாது என்பதிலே அவர் கவனம் செலுத்தினார். அதோடு மட்டுமல்லாமல், அவர் தான் இறந்து விட்டாரே,
எதுக்கு இங்கே உட்கார்ந்துக்கிட்டே நம்ம என்ன செஞ்சிடுவோம், துவா செஞ்சிடுவோம் என்று இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், அவருடைய கபருக்கு சென்று அவருக்காக நாம் துவா செய்ததை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், கணித்துக்குரியவர்களே, இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நற்குணம். இதனால்தான் அவர்களை நாம் வாழ்வியல் வழிகாட்டியாக முன்மாதிரியாக நம்மை குர்ஆன் எடுத்து சொல்கிறது. கணித்துக்குரியவர்களே, சஹாபாக்களுடைய வாழ்வு நமக்கெல்லாம் பல வகையிலே பாடங்களையும் படிப்பனையும் சொல்லித் தருகிறது. சஹாபாக்கள் முழு மனதோடு நபியை என்ன செய்தார்கள், நம்பினார்கள். முழு மனதோடு நபி அவர்களை நேசித்தார்கள். அதனால் அந்த சுன்னத்துகளை, நபி அவர்கள் சொல்லக்கூடிய சுன்னத்துகளை பின்பற்றுவதிலே அவர்களுக்கு எந்த விதமான தயக்கம் ஏற்படவில்லை. ஒரு சஹாபி இந்த அளவுக்கு சொன்னால், மக்கத்து காஃபியர்கள் எல்லாம் கேலியாக பேசும்போது கூட அவர்கள் என்ன செய்யவில்லை, அதை குறையாக எடுத்துக்கொள்ள. உதாரணமாக சல்மான் ஃபாரிசி ரலியல்லான்னு ஒரு சஹாபி, அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒதுங்குபுறமாக சென்று அமர்ந்த நிலையிலே சிறுநீர் கழிக்கிறார்கள். அப்போ இதை பார்த்த உடனே மக்கத்து காஃபியர்கள் ஏளனமாக சிரிக்கிறாங்க. ஏன் கேட்டால், அவங்க காலத்தில் என்ன பழக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஆண்கள்னால் நின்றுக்கிட்டு சிறுநீர் போகணும், பெண்களாக இருந்தால் உட்காந்துக்கிட்டு போகணும், ஆண்களாக இருந்தால் பப்ளிக்கில் போவாங்க, பெண்களாக இருந்தால் ஒதுங்குபுறமாக போவாங்க. அப்போ என்ன அர்த்தம், இவர் பெண்கள் செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் இவர் செய்கிறாரே என்பதா சொல்லி கேலியாக யார் பேசினா, மக்கத்து காபிர்கள் பேசிவிட்டு சொன்னார்கள், கத் அல்லமக்கும் நபியுக்கும் குல்ல ஷைன் ஹத்தல் ஹிராஅ, அதாவது மறைவாக இருந்து கொண்டு சிறுநீர் கழிக்க வேண்டும் என்பது பற்றியெல்லாம் உங்கள் நபி சொல்லி தருகிறாரா, யாரை நீங்கள் நபியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாரோ அவர் என்ன செய்ய வேண்டும், வாழ்வில் எப்படி முன்னேற வேண்டும், உயர்ந்த லட்சியத்தை எப்படி அடைய வேண்டும் என்பதற்காக வழிகாட்ட வேண்டும், ஆனால் சிறுநீர் போவது பற்றியெல்லாம் சொல்லித் தருகிறாரா என்று ஏளனமாக கேலியாக பேசினார்கள். கணித்துக்குரியவர்களே, சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்திருக்க வேண்டும், ஒன்று கோபப்பட்டு என்ன செய்திருக்க வேண்டும், பதில் பேசியிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர் வெக்கப்பட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் நபியை கேலி பண்ணுறாங்களே என்பதாக வெக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் அவர் என்ன செய்யவில்லை, எதிர்த்து பேசவும் இல்லை, அதே நேரத்தில் தன்னை வெக்கப்படவும் இல்லை, மாறாக துணிந்து சொன்னார்கள், ஆம் இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுத்தது தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தது தான். சொல்லிவிட்டு அதோடு நிப்பாட்டிக்கல, இது மட்டும் சொல்லித்தரல, நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், நஹானா அன்னஸ்தஞ்சி அபில் யமீன், வலது கையால் சுத்தம் செய்யக்கூடாது என்றும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அதையும் கேட்டுக்கப்பா, கிபிலாவை முன்னோக்கி சிறுநீர் கழிக்கக்கூடாது, மலஞ்சலிக்கம் கழிக்கக்கூடாது என்று சொல்லி கொடுத்திருக்கிறார்கள், அதையும் நீ தெரிந்து கொள். அதே போல கல்லை கொண்டு சுத்தம் செய்வதாக இருந்தால் மூன்று கல்லை விட கம்மியாக பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சுத்தம் செய்யும் பொழுது எலும்புகளை பயன்படுத்தக்கூடாது, அசுத்தங்களை பயன்படுத்தக்கூடாது என்பதாக சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் என்பதாக சொல்லி அவன் வந்து கேலியாக பேசினார். ஆனால் இவர் என்ன செய்யவில்லை, கேலியை பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் அங்கு இருந்து கொண்டு இன்னும் அதிகமான பல சுன்னத்துகளை சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இதனால் எதனால் ஏற்பட்டதுன்னு சொன்னால், நபியை ஈமான் கொண்டதனால் தான். இன்னைக்கு சில பேருடைய நிலைமை என்னன்னு சொன்னால், தாடி என்பது ஒரு சுன்னத், அந்த சுன்னத் சில பேர் தயங்கி வைக்கப்பட்டு என்ன செய்வாங்க, விளங்கின பிறகு எப்படியாவது தாடி வைப்போன்னு வைப்பாங்க. வச்ச பிறகு ஒரு ரெண்டு மூணு பேர் என்ன தாடிலாம் வச்சுருக்கீங்கன்னு கேட்ட உடனே அவங்களுக்கு என்ன ஏற்படும், வெக்கம் ஏற்பட்டு என்ன செஞ்சுருவாங்க, எடுத்துருவாங்க. அதே மாதிரி ஏதாவது சுன்னத்துகளை செய்ய போகும் பொழுது, சில நேரங்களில் யாராவது கேலியாக பேசும் பொழுது அதையெல்லாம் நாம் பொருட்படுத்தாமல், இது யாருடைய வழி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழி என்பதை மன உறுதியோடு என்ன செய்ய வேண்டும், துணிவாக சொல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபி ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு சஹாபி தான் நினைக்கின்றேன், அவர்கள் ஒரு சமயம் அதாவது அரசருடைய சபையில் என்ன செய்கிறார்கள், சாப்பிடுகிறார்கள். சாப்பிடக்கூடிய நேரத்திலே சாப்பாடு கீழே விழுந்து விடுகிறது. அந்த நேரத்திலே விழுந்த அந்த சாப்பாடை எடுத்து என்ன செய்கிறார், சுத்தம் செய்து சாப்பிடுகிறார்கள். அவர் பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, இது விஐபி இருக்கக்கூடிய இடங்கள், ஒரு சின்ன சாப்பாடு விழுந்ததுக்காக ஏன் எடுக்கிறாய், அதை அப்படியே விட்டுருங்க என்பதாக சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அதாவது நீ விஐபின்னு சொல்லுகிறாய், என்னை பொறுத்தவரை விஐபி யார்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய சுன்னத்து தான் எனக்கு முக்கியமானது. இவர்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள். இந்த சாதாரணமானவர்களுக்காக நபியை என்னுடைய சுன்னத்தை நான் விடுவேனா? ஒருபோதும் விடமாட்டேன் என்பதா சொல்லி அத்ருகுலி ஹமாக்கத் ஹா உலா, இந்த மடையர்களுக்காக நபியுடைய சுன்னத்தை நான் விடவா என்பதா சொல்லி நபி அவருடைய சுன்னத்தை செய்வதிலே அவர் ஆர்வப்பட்டார் என்பதாக நாம் சரித்திரத்திலே பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நபி அவர்களுடைய வாழ்வை நாம் புனிதமாக கருதுவோம். எந்த வகையிலெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும் என்பதிலே நாம் கவனம் செலுத்துவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நபியுடைய வழிமுறையை பின்பற்றுவதிலே கவனம் செலுத்தினார்கள் என்று சொன்னால், நபி ஒரு விஷயம் வேண்டாம் என்று சொன்னால், இதை செய்யாதே என்று சொன்னால், அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வார்கள். சில நேரங்களில் இதை செய்யாதே என்று சொல்ல போகும் பொழுது அதை செய்யாமல் இருப்பார், இருந்தாலும் வேண்டா வெறுப்பாக செய்யப்பார். என்னப்பா இப்படிலாம் செய்ய சொல்கிறாங்க, போட்டு நம்ம ரொம்ப கண்டிஷன் பண்ணுறாங்கன்னு நினைப்போம். ஆனால் அந்த சஹாபி அவர்கள் எதை நபி வேண்டாம் என்று சொன்னார்களோ உடனடியாக அது எனக்கு தேவையில்லை என்பதாக நினைக்கக்கூடியவர்களாக இருந்தவர்கள் சஹாபி. ஒரு சஹாபி அவர்கள் தங்க மோதிரத்தை அணிகிறார். அப்போ நபி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எப்போவுமே மென்மையாக தவறை சுட்டி காட்டக்கூடியவர்கள். அந்த நேரத்திலே இது பெரிய ஒரு தவறு என்பதை விளக்குவதற்காக நபி என்ன செய்தார்கள்? அவருடைய மோதிரத்தை எடுத்து விட்டு, தங்க மோதிரத்தை எடுத்து என்ன செய்தார்கள்? தூக்கி வீசினார்கள். அப்போது அந்த சஹாபியிடம் சொல்லப்பட்டது, வீசப்பட்ட அப்போ நபி அவரை கண்டித்து சொன்னார்கள், நீ தங்க மோதிரத்தை அணியவில்லை, மாறாக நரகத்தினுடைய நெருப்பு தான் உன்னுடைய விரலில் இருக்கிறது என்பதாக எச்சரிக்கை செய்தார்கள். அப்போ இதை எல்லா சஹாபாக்களும் பார்த்தார்கள். அந்த சபை முடிந்த பிறகு சில சஹாபாக்கள் சொன்னார்கள், உனக்கு உன்னுடைய சொந்தமான அந்த தங்க மோதிரத்தை இப்போ எடுத்துக்க என்று சொல்ல போகும்போது சஹாபி சொன்னார்கள், நபி அவர்கள் எந்த பொருளை வெறுத்து தூக்கி எறிந்தார்களோ அது மீண்டும் நான் பயன்படுத்துவதை விரும்பவே இல்லை என்பதாக அந்த சஹாபி சொன்னார்கள். அதாவது நபி எதை விரும்பவில்லையோ அதை இனிமேல் நான் செய்யவே மாட்டேன், அது எனக்கு சொந்தமானதாக இருப்பதையும் நான் விரும்பவில்லை என்று சொன்னார்கள் என்று சொன்னால், கணித்துக்குரியவர்களே, உறுதியான ஈமானும் நபி அவர்களுடைய முஹப்பத் அவங்களுடைய மனதிலே ஆழமாக இருந்த காரணத்தினால்தான் அந்த மனநிலைக்கு அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே கணித்துக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய வாழ்வினுடைய முன்மாதிரியாக எல்லா நிலைகளிலும் நாம் எடுத்துக்கொள்வோம். நபி அவர்கள் எல்லா நிலையிலையும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். நாம் வாழக்கூடிய இந்த உலகம் போட்டிகள் நிறைந்த உலகம். ஒவ்வொருவரும் ஜெயிக்க வேண்டும் என்ன செய்கிறோம் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் போட்டியில் எல்லோரும் ஜெயிப்பதில்லை. ஒருவர் தான் ஜெயிப்பார், மற்றவர் தோற்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். இது மாதிரியான நேரத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். நபி அவர்கள்ட்ட ஒரு ஒட்டகம் இருந்தது, அவ்பா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஒட்டகம். அந்த ஒட்டகம் ரொம்ப வேகமாக போகும். மதீனாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுதான் வேகமாக போகக்கூடிய ஒட்டகம். எந்த ஒரு ஒட்டகம் அதை என்ன செய்ய முடியாது, ஓவர் டேக் பண்ண முடியாது, அவ்வளோ வேகமாக போகக்கூடிய ஒட்டகம். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் கிராமத்திலிருந்து ஒரு மனிதர் வந்தார். அவர் நல்லா வளர்த்து குழு குழுனை வளர்த்துட்டு வந்த ஒட்டகத்தை எடுத்து வந்தார். அந்த ஒட்டகத்துக்கும் நபியுடைய ஒட்டகத்துக்கும் போட்டி நடந்தது. எப்போவுமே எல்லா நேரத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒட்டகம் தான் ஜெயித்தது. ஆனால் இந்த போட்டியில் நபி அவருடைய ஒட்டகம் தோற்று போனது, அவருடைய ஒட்டகம் தான் ஜெயித்தது. இதை பார்த்த சஹாபாக்களுக்கு என்ன ஏற்பட்டது? கவலை ஏற்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒட்டகம் தோற்றுவிட்டதே என்பதாக கவலைப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் பார்த்து விட்டு சொன்னார்கள், ஹக்குன் அலல்லாஹ் அல்லா யர்தஃபிஅ மின அத்துன்யா ஷைஉன் மின ஃபி அத்துன்யா இல்லா வலா அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழகான ஒரு உபதேசத்தை கியாமத்து நாள் வரையும் வரக்கூடிய மக்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் தேவையான உபதேசம் சொன்னார்கள். அதாவது உலகத்திலே யாரெல்லாம் நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் என்றைக்காவது ஒரு நாள் கீழே இறங்க வேண்டிய ஒரு நிலை வரும். ஒருவர் எல்லா நிலையிலும் உயர்ந்த நிலையிலே இருந்து இந்த உலகத்தை விட்டு பிரிய முடியாது. உயர்ந்த நிலையில் இருப்பவர் என்றைக்காவது ஒரு நாள் கீழே வர வேண்டிய ஒரு நிலை அவர் தள்ளப்படுவார். இது உலகத்தினுடைய அமைப்பு. அந்த வகையில் என்னுடைய ஒட்டகம் எல்லா நிலையிலும் ஜெயித்தது, இப்போது தோற்றது. இது அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு இயல்பு, அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு நியதி. இதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள் என்பதாக சொன்னார்கள்.
இந்த ஒரு உபதேசமே போதும் நம்முடைய வாழ்க்கையிலே. யாரெல்லாம் போட்டியிலே போட்டியில் களத்தில் இருக்கிறார்களோ, எப்போது தோற்று விடுவார்களோ, ஒன்று என்ன செய்வார்கள், விரக்தி ஆயிடுவாங்க. வாழ்க்கையில் தோற்று போயிட்டோமே என்று சொல்லி விரக்தி அடைந்து தன்னுடைய வாழ்க்கையே வீணாக்கி கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சில பேர் விரக்தியின் உச்சக்கத்திற்கு சென்று தற்கொலையே செய்து கொள்ளக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். சில பேர் என்ன செய்வார்கள், யார் ஜெயித்தாரோ அவர் மீது ஆத்திரப்பட்டு கோபப்பட்டு பழி வாங்கக்கூடியவர்களை நாம் எல்லாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு உபதேசம் செய்தார்கள், உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே ஏற்ற தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும், அது எல்லா நிலையிலும் ஒரே மாதிரி இருக்காது. சொர்க்க வாழ்க்கையில அல்லாஹு தஆலா ப்ரொமோஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். சொர்க்க வாழ்க்கையில வந்துட்டு கொஞ்ச நாள் மேலே கொஞ்ச நாள் கீழேங்கிறதே கிடையாது, ப்ரொமோஷன் அல்லாஹு தஆலா கொடுத்து கொண்டே இருப்பான். ஆனால் இந்த உலக வாழ்க்கையை அப்படி அல்ல, சில நேரங்களில் அல்லாஹு தஆலா உயர்வை கொடுப்பான், சில நேரங்களில் தாழ்வை கொடுப்பான், சில நேரங்களில் கண்ணியம் கிடைக்கும், சில நேரங்களில் இழிவு கிடைக்கும். இது எல்லாம் கலந்துதான் உலகம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே தங்களுடைய வாழ்வின் மூலமாக அவர்கள் எடுத்து சொன்னார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட நபியை நாம் முன் உதாரணமாக, அப்படிப்பட்ட நபியை முன்மாதிரியாக ரோல் மாடலாக நாம் எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அவர்கள் முன்மாதிரியாக திகழ்கிறார்கள் என்று சொன்னால், பல காரணங்கள் சொல்லலாம். அதில் மிக முக்கியமானது என்னென்னு சொன்னால், அவர்கள் சொல்லக்கூடிய உபதேசம் எப்போவுமே பேலன்சிங்கான உபதேசமாக நியூட்ரலாக தான் இருக்கும். அதாவது சில பேர் என்ன செய்வார்கள், கஷ்டப்படுத்தக்கூடிய வகையிலே உபதேசம் செய்வார்கள், சில பேர் அலட்சியமாக உபதேசம் செய்வார்கள். நபி அவர்களுடைய உபதேசம் எப்போவுமே நடுநிலையான உபதேசமாக இருக்கும். யாரெல்லாம் ஆவேசப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு வேகமாக, அதாவது ஆக்ரோஷப்பட்டு செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட்டார்களோ, அப்படிப்பட்ட சஹாபாக்கள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார், தடுத்தார்கள். சில சஹாபாக்கள் நபியுடைய அமலை கேட்பதற்காக நபியுடைய மனைவியிடம் வருவார்கள். அதையெல்லாம் கேட்டுவிட்டு ஒரு சஹாபி சொல்வார், லா உசல்லி லைல் அபதா, இனிமேல் இரவில் தூங்கவே மாட்டேன், எப்போவுமே இரவு முழுவதும் தொழுது கொண்டே இருப்பேன் என்பதாக சொன்னார். இன்னொருத்தவர் சொன்னார், எப்போவுமே நோன்பு வைத்து கொண்டே இருப்பேன், வலா உஃப்தீர், ஒருபோதும் நோன்பு விட மாட்டேன் என்பதாக சொன்னார். இன்னொருத்தவர் சொன்னார், வலா அத்த ஜவ்வஜுன் நீசா, நான் என்ன செய்ய மாட்டேன், எந்த ஒரு பெண்ணையும் என்ன செய்ய மாட்டேன், கல்யாணம் முடிக்க மாட்டேன் என்பதாக சொன்னார். அப்போ இதெல்லாம் ஆக்ரோஷத்தில் சொல்லக்கூடியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள், சொன்னார்கள், நான் தான் உங்களிலேயே பயபக்தி உள்ளவன், நான் தான் உங்களிலே மிக கண்ணியமானவன், நான் தான் உங்களிலே அல்லாஹ்வை அதிகம் பயப்படக்கூடியவன் நான் தான். அப்படிப்பட்ட நானே என்ன செய்கிறேன், இரவிலே விழித்து தொழுகிறேன், அதே நேரத்தில் உறங்கவும் செய்கிறேன், திருமணம் முடித்திருக்கிறேன், சில நாட்கள் நோன்பு நோக்கிறேன், சில நாட்கள் நோன்பு விடுகிறேன், இதுதான் என்னுடைய வழிமுறை. ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என்னுடைய வழிமுறையை புறக்கணிக்கிறாரோ அவரை என்னை சார்ந்தவர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்பாக பேசினார்கள். ஆக நபி அவர்கள் முன்மாதிரியாக எந்த வகையில் இருக்கிறார்கள் சொன்னால், அவருடைய உபதேசம் என்பது எல்லா காலத்திலும் எல்லா மக்களாலும் பின்பற்றக்கூடிய வகையிலே தான் அவருடைய உபதேசங்கள் அவருடைய போதனைகள் அமைந்திருக்கின்றன என்பதை நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, எல்லா காலத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை அவருடைய மாண்பை நாம் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் கண்டிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஒரு தீர்வை நாம் பார்க்கலாம். கொரோனாவுடைய ஆரம்ப நேரம் நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். தொற்று நோய் பரவிய அந்த நேரத்திலே என்ன செய்யப்பட்டது, உலகம் புறாவும் முடக்கம் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் அமெரிக்காவிலிருந்து என்ன செய்யப்பட்ட ஒரு செய்தி வெளியானது, அதாவது தொற்று நோய் பரவக்கூடிய நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அழகான முதல் முதலான உபதேசம் செய்தவர் யார் என்று சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக அவர்களுடைய பத்திரிகையிலே வந்த செய்தி. அதாவது தொற்று நோய் எங்கே பரவுகிறதோ அந்த ஊரிலிருந்து யாரும் வெளியாகாதீர்கள், வெளியிலே இருக்கக்கூடியவர்கள் உள்ளே வராதீர்கள் என்பதாக சொன்னார்கள். இன்று பெரிய பெரிய ஆய்வு செய்து என்ன செய்கிறார்கள், தொற்று நோய் பரவாமல் இருப்பதற்காக சோசியல் டிஸ்டன்ஸ் என்று சொல்கிறார்கள், ஃபேஸ் மாஸ்க் போடணும்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி கையை சுத்தம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே நமக்கு என்ன செய்தார்கள், சொல்லிவிட்டார்கள், கையை சுத்தம் செய்யுங்கள், குறிப்பாக தூங்கி எழுந்த உடனேயே யாருக்கும் போய் கை கொடுக்காதீங்க, கை போய் கழுவுங்க,
அதே மாதிரி சாப்பிடுவதற்கு முன்பாக கை கழுவுங்க. அதே மாதிரி அதாவது உது செய்யும் பொழுதும் சரி, எப்போதெல்லாம் அடிக்கடி கையை சுத்தம் செய்து கொண்டே இருங்கள் என்பதாக சொன்னார்கள். அல்ஹம்துலில்லா, நாம் தொடர்ந்து உது செய்த நிலையிலே நாம் இருப்போமேயானால் கண்டிப்பாக இந்த தொற்று நோய் நமக்கு வரவே செய்யாது. அழகான ஒரு வழியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த வழிமுறையை நாம் என்ன செய்வோம், அதிகமான முறையை படிப்போம். அந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றுவதற்கு நாம் முயற்சி செய்வோம். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் சேர்க்கக்கூடிய ஒரு புகழ். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அருள் இருக்கக்கூடிய ஹதீஸுகள், ஏராளமான ஹதீஸுகள் இருக்கின்றன. அந்த ஹதீஸிலே எது இலகுவான ஹதீஸோ அந்த ஹதீஸையாவது தொடர்ந்து நாம் என்ன செய்வோம், படிப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரகாசமானவர்கள், நூர். அதே மாதிரி குர்ஆன் எப்படி ஒரு நூரோ, அதே மாதிரி ஹதீஸும் கூட ஒரு நூறு தான். தொடர்ந்து நாம் படித்து கொண்டே இருப்போமேயானால் அல்லாஹு தஆலா அந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு அவனுடைய நூரை நமக்கு வழங்குகிறான். ஒரு மனிதனுக்கு மிக தேவையானது எதுன்னு சொன்னால் நூர். அதாவது ஆரோக்கியம் தேவை, ஹிதாயத் தேவை, இஸ்திகாமத் தேவை. அந்த வகையில் ஒவ்வொருவருக்கும் தேவையானது எதுன்னு கேட்டால் நூர். அந்த நூறு தான் நமக்கு கபரிலே பிரகாசத்தை தரும். அந்த நூறு தான் நமக்கு சிராத் முஸ்தகீம் பாலத்திலே கடப்பதற்கு துணையாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அழகான ஒரு துஆவை சொல்லி தருவார்கள். நீங்கள் தொழுவதற்காக சென்றால் வீட்டிலேயே உது செய்துவிட்டு செல்லுங்கள். செல்லு போகும்போது நீங்கள் ஒவ்வொரு எட்டு வைக்கும் பொழுதும் அது உங்களுக்கு நன்மையை பதிவு செய்யப்படுகிறது, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் செய்யப்படக்கூடிய துஆ கபூல் ஆகும் என்று சொல்லிவிட்டு அழகான ஒரு துஆவை சொல்லி கொடுத்தார்கள். அதை அரபியில் தெரிந்தால் ஓதலாம், இல்லாவிட்டால் நம்முடைய பாஷையிலே அழகான மொழி ஓதிக்கொள்ளலாம். அது என்னன்னு சொன்னால், யா அல்லாஹ், என்னுடைய கல்புக்கு நூரை கொடு, என்னுடைய பார்வைக்கு நூரை கொடு, என்னுடைய செவிக்கு நூரை கொடு, யா அல்லாஹ், என்னுடைய முன்பக்கம், பின்பக்கம், வலது பக்கம், இடது பக்கம், மேல்புறம், கீழ்ப்புறம், நாலாபுறமும் யா அல்லாஹ் ஒன்று எனக்கு ஒளியை கொடு, ஏன் என்னையே யா அல்லாஹ் நீ ஒளியாக ஆக்கு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அழகான ஒரு துஆ. கிணித்துக்குரியவர்களே, அந்த துஆவை நாம் ஓதி செல்வோமேயானால் அல்லாஹு தஆலா கொஞ்சம் கொஞ்சம் நூறாவது நமக்கு கொடுப்பான். அந்த நூறோடு நாம் போய் தொழுகு போகும்போது நம்முடைய தொழுகையில் அல்லாஹு தஆலா ஒரு குஷு, ஒரு பயபக்தி அல்லாஹு தஆலா தருவான். நபி கண்ணியத்துக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலையிலையும் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அவருடைய வாழ்வினுடைய எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிறப்பு முதல் இறப்பு வரை அவருடைய வாழ்வு எல்லாமே சிறப்பானதாக அல்லாஹு தஆலா அமைத்திருக்கிறான். சில பேருடைய வாழ்வு எடுத்துக்கொண்டால் வாலிபத்தில் பெரிய சேட்டைக்காரராக இருந்திருப்பார்கள். 40 வயது ஆன பிறகு பெரிய பக்குவப்பட்டவராக இருப்பாங்க. இப்போ அவங்கள்ட்ட போய் பேசி பாருங்கள், அவங்களே சொல்லுவாங்க, வயோதிக பருவம் ஓகே, ஆனால் என்னுடைய வாலிப பருவத்தை பற்றி எல்லாம் கேட்காதீர்கள், வெளியேவே சொல்ல முடியாது என்று சொல்லும் அளவுக்குடி கூட இருக்கிறாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி அல்ல, பிறப்பு முதல் இறப்பு வரை மிக பரிசுத்தமானவர்களாக வாழ்ந்து காட்டியவர்கள். அதோடு மட்டுமல்லாமல் அவருடைய வாழ்வு முழுவதுமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் எல்லா நிலையிலையும் அவர்களை வழிகாட்டியாக முன் உதாரணமாக எடுத்துக்கொள்வதற்கு எல்லா வகையிலையும் தகுதி பெற்றவர்கள். அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் அதிகமாக படிக்க வேண்டும், பேச வேண்டும். அவருடைய உபதேசத்தின் பிரகாரம் நாம் செயல்பட நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேச, படிக்க, மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் மாத்திரம் அவர்களுடைய நெருக்கத்தை பெறாமல் நாளை மறுமையிலும் கூட அவர்களுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படக நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு சஹாபி அவருடைய வரலாறை சுருக்கமாக சொல்லிக் கொள்கிறேன். ரபியா அவர்கள் தஹஜ்ஜுடைய நேரத்திலே உது செய்வதற்காக வருவார்கள். ரபியா என்ற ஒரு சஹாபி, அந்த நேரத்திலே அவர் உது செய்வதற்காக தண்ணீரை எடுத்து வைத்திருப்பாங்க. இப்போது நம்ம பாஷையில் நம்முடைய பழக்கம் அல்ஹம்துலில்லாஹ் தஹஜ்ஜு தொழுகக்கூடியவங்க இங்கே இருக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் நாம் எல்லாம் தொழுவதாக இருந்தால் சில பேர் 10 நிமிஷத்துக்கு முன்னால் எழுந்திருப்பாங்க, சில பேர் அரை மணி நேரம், ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் எழுந்திரு தஹஜ்ஜு நீண்ட நேரம் தொழுகக்கூடியவர்கள் மிக கம்மியானவர்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை கொஞ்ச நேரம் தான் தூங்குவாங்க. அப்போ அவங்களுடைய தஹஜ்ஜுடைய டைம் சொல்லவே முடியாது.
அப்படியானால் ரபியா என்பவர் என்ன செய்கிறார், இரவு முழுவதும் நபிக்காக காத்து நிற்கிறார். தஹஜ்ஜுதுடைய நேரம் வந்தவுடனேயே நம்ம தண்ணீர் எடுத்துடணும் என்று ஆசைப்பட்டவராக நிற்கிறார். அப்படிப்பட்ட நிலையிலே அவர் நிற்பதை பார்த்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்பட்டு சொன்னார்கள், ரபியாவே ஏதாவது கேள், நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னார்கள். அப்போ நபி அவங்க எதிர்பார்த்தது இவர் ஏதாவது உலக தேவை கேட்பார் என்பதாக நினைத்தார்கள். ஆனால் சஹாபி என்ன செய்யவில்லை, உலகத்தினுடைய எந்த ஒரு தேவையும் கேட்கவில்லை. அவர் சொன்னார், அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னா ஊகமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியே உங்களோடு நான் சொர்க்கத்திலே இருப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன் என்பதாக சொன்னார். நபி அவர்கள் சொர்க்கத்திலே உயர்ந்த நிலையில் இருப்பார்கள். சொர்க்கவாதியாக செல்வது என்பது வேற, நபிக்கு பக்கத்தில் இருப்பது என்பது உயர்ந்த ஒரு நிலை. அப்போ அந்த சஹாபிக்கு சொன்னாங்க, எனக்காக நீ ஒரு உதவி செய். என்ன அப்படின்னு கேட்டா, அஇன்னி பிகஸ்ரத்தி சுஜூத், நீ அதிகமாக நஃபிலான ஃபரது தொழுகையை தாண்டி நீ அதிகமான நஃபில் தொழுகையை தொழுதுட்டு வா. நீ எந்த அளவுக்கு அதிகமாக நஃபில் தொழுகுவாயோ அது எனக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். என்ன உதவின்னு கேட்டால், நாளைக்கு அல்லாஹ்ட்ட உனக்காக சிஃபாரிஸ் செய்வதற்கு உதவியாக இருக்கும். நீ சாதாரணமாக ஃபர்து மட்டும் தொழுது விட்டால் உனக்காக நான் சிஃபாரிஸ் செய்து அந்த உயர்ந்த நிலையை பெற்று தருவதற்கு எனக்கு சிரமம். அதே நேரத்தில் நீங்கள் அதிகமான முறையை தொழுகிறீர்களேயானால் நான் என்னுடைய சிஃபாரிசின் மூலமாக அந்த உயர்ந்த நிலையை உங்களுக்காக வாங்கி தருவதற்கு எனக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், கணித்துக்குரியவர்களே, இந்த உலகத்திலேயும் நபி அவர்களை வழிகாட்டியாக நாம் எடுத்துக்கொள்வதோடு நாளை மறுமையிலும் அவர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த ஒரு பாக்கியம் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தர வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை ஏற்றுக்கொண்டு அந்த உயர்ந்த ஒரு நிலையை அடைவதற்கு இந்த மஜ்லிஸை அல்லாஹு தஆலா காரணமாக்கி தருவானாக. வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றிக்குரியவனாக விடைபெறுகிறேன். சுக்ரன் ஜஸாகுமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகிய முன்மாதிரி என்ற தலைப்பில் அற்புதமாக பேசி அமைந்திருக்கிறார்கள். நமது யங் முஸ்லீம் ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் உஸ்தாத் இமாம் ஆகிய சார் ஹாஃபீஸ் ஹமாத் காஷ்மீர் தேவ்பந்தி அவர்கள் ஒரு அழகிய தலைப்பின் கீழ் பேசினாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அந்த தலைப்பு வந்து அருமையான தலைப்பு, ஒரு பொருத்தமாக இருந்துச்சு. அந்த தலைப்பில் வந்து பல தகவல்களை நம்மளுக்கு கூறினாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நம் மீது கண்மண் நாயன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ பிரியம் வச்சுருந்தாங்க என்பது பற்றி நம்மளுக்கு தெளிவாக சொன்னாங்க. நிச்சயமாக இங்கே வந்திருக்கக்கூடிய அவர்கள் யாரும் எல்லோருமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது முகபத் அதிகமாக வைத்திருக்கூடியவர்கள் மட்டுமல்ல, நேரலையாக கேட்டுக்கொண்டிருக்கும் தாய்மார்கள் வீட்டிலேருந்து கேட்டுட்ருக்காங்க, பல பேர் நேரலையாக லைஃபாக கேட்டுட்ருக்காங்க. அவங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிக பிரியம் கொண்டவர். இங்கே வர முடியாவிட்டாலும் வீட்டிலேருந்து கேட்கக்கூடியவர்கள் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிஃபாத்து கிடைப்பதற்கு, ரெக்கமெண்டேஷன் கிடைப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் அருள் புரிவானாக என்று இந்த மஜ்லிஸின் பரக்கத்தின் பொருட்டால் துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதே போல் நாம் செய்ய வேண்டியது என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இவ்வளோ பிரியம் வச்சு நமக்காகவே மன்றாடினார்கள் ஸல்லல்லாஹு அல்லாஹ்ட்ட. ஆக நாம் குறைஞ்சபட்சம் அவர் மீது சலவாத் அதிகமாக ஓதி இந்த மாதம் வந்து சிறப்பான மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்து வந்து எல்லாம் எல்லாம் அருள்கூடையே அனுப்பி வச்சான். ஆகவே நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், குறைந்தபட்சம் ஒரு 100 அல்லது 1000 சலவாத்தாவது ஒரு நாளும் ஓதுறதுக்கு நாம் அடிக்கடி முயற்சி எடுப்போம் இன்ஷா அல்லாஹ். டாக்டர் சலாஜன் அடிக்கடி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, அதை எண்ணிக்கையாக வச்சு வந்து ஒப்படைச்சிட்டிங்கன்றாக்க இன்ஷா அல்லாஹ் எல்லோருக்கும் வந்து இறுதி நாளில் வந்து துவாச்சியம் அப்படின்ட்டு ஒவ்வொரு வருடமும் நாம் வந்துக்கிட்டு அதுக்கு செயல்படுவோம் இன்ஷா அல்லாஹ். ஆகவே எண்ணிக்கையை எழுதி வச்சு நமது உஸ்தாத் அவர்கள்ட்ட சொன்னிங்கன்றாக்க இன்ஷா அல்லாஹ் இறுதியில் அதற்காக ஹாஸா வந்து துவா செய்வாங்க இன்ஷா அல்லாஹ். ஆகவே நாம் அனைவரும் சலவாத்தை அதிகமாக ஊதி நம்ம எல்லாமே எல்லாமே பேரவர்களையும் பெற்றுக்கொள்வோம். அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு அமலும் தேவையில்லை, அவனே சலவாத்து சொல்கிறான்டாக்க எவ்வளோ பெரிய வந்து ஒரு பவர் அதில் இருக்கணும் நிச்சயமாக. ஆகவே நாமும் அதை அமல்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். இன்று நமக்கு உணவு அளித்தவர்கள் நாசிகாண்டார் கித்தாப்பாங் உரிமையாளர் அவர்கள், நாசிகாண்டார் கித்தாப்பாங் அவர்களுக்கு எல்லாம் நல்ல பரக்கத்தான வியாபாரத்தையும் மேல் மறுவு நிறைவான நற்குலிய தெரிவானாக ஆமீன் யாரப்பர்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை
ஒரு அழகிய தரப்பில் நாலாவது நாள் அமர்வில் நாம் இணைந்திருக்கப் போகிறோம் இன்ஷா அல்லாஹ். நாளை நமது மஜ்லிஸில் பேச இருப்பவர்கள் பெரிய உஸ்தாத் என்று செல்லமாக அழையக்கூடிய உஸ்தாத் மௌலானா மௌலவி சையீத் முகமது புகாரி அவர்கள். அவர்களுக்கு என்ன தலைப்பை கொடுத்திருக்கின்றோம் என்றால், முஸ்லீம்களின் உயிர் நாடி தொழுகை என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் நாளை நாலாவது நாள் அமர்வில் பேச இருக்கிறார்கள். எல்லோரும் அந்த மஜ்லிஸிலும் கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து இந்த மஜ்லிஸை இன்று பேசியவர்கள் இன்றைய உஸ்தாத் இமாம் உஸ்தாத் அம்மா பேசினாங்க. இதே போல் எங்களுக்கு யங் முஸ்லீம் ஸ்போர்ட்ஸ் கிளப்பி மாணவர்களை முன்னால் உருவாக்கியவர்கள் உஸ்தாத் அல்ஹாஜ் ஹிமானுல் ஆலிம் அவர்கள். அவர்கள் வந்து கஷ்டப்பட்ட காலத்தில் வந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டத்தோடு வந்து நம்ம எல்லாத்துக்கும் வந்து ஒரு உஸ்தாதாக இருந்து நம்மளெல்லாம் வளர்த்து விட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஓத கற்றுக் கொடுத்தாங்க, மௌலூத் கற்றுக் கொடுத்தாங்க, இந்த மாதிரி ஒரு மஜ்லிஸ் நடத்துவதற்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஆகவே அவர்களை இந்த மஜ்லிஸை துவா செய்து நிறைவு செய்யுமாறு அன்போடு அழைக்கின்றேன். إله الرضي روح الأكرم نبي محمد صلى الله عليه وسلم الفاتحة بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم அளவற்ற அருளாளனே, நிகரற்ற அன்புடையவனே, அரசிலிருந்து எங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பார்வையாளனே, யா அல்லாஹ் எங்களை துவாவை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியாளனே, யா அல்லாஹ் நீ உனக்கு முடியாது எதுவுமே இல்லையா அல்லாஹ், எங்களால் எதுவுமே செய்ய முடியாது யா அல்லாஹ், யா அல்லாஹ் உனக்கு தெரியாது எதுவுமே இல்லை யா அல்லாஹ், நீ நாடாத உலகத்தில் எதுவுமே நடப்பதில்லை யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய குற்றங்குறைகள் உலக மக்கள் முஸ்லீம் மக்கள் அனைவருடைய குற்றங்குறைகளையும் மன்னித்து அருள் புரிவாயாக யா அல்லாஹ். இந்த கடுமையான பயங்கரமான கொரோனா வைரஸ் உடைய அந்த கஷ்டங்களை விட்டு எங்களையும் உலக மக்களையும் காப்பாற்றுவாயாக. காப்பாற்றக்கூடிய ஆற்றல் உன்னை தவிர யாருக்குமே இல்லையா அல்லாஹ், யா அல்லாஹ் உதவி செய்யக்கூடியவன் உன்னை தவிர யாருமே இல்லையா அல்லாஹ், நோய் வந்தால் நீக்கக்கூடியவன் நீயாக இருக்கிறாயா அல்லாஹ், இரவுக்கு பின் பகல் வருவதைப் போல இந்த கஷ்டமான காலத்துக்கு பிறகு எங்களை தாங்க முடியாத கஷ்டத்தில் ஆக்கிவிடாதயா அல்லாஹ், யா அல்லாஹ் கூடிய சீக்கிரமாக இந்த கஷ்டத்தை நீக்கி உலகமெல்லாம் செழிப்பாக செல்வமாக போக்குவரத்து நடமாட்டத்தை உண்டாக்கி வைப்பாயாக. யா ஹய்யூன் யா கய்யூம் யா பதியா சமாவாத்தி வல்லார் யாதல் ஜலால் வலிக்கிறாம் யா அல்லாஹ் யா ரஹமர் ரஹமீன். யா அல்லாஹ் இந்த 50 ஆண்டு காலமாக மார்க்க சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒய்எம்சிக்கு அல்லாஹ் சுபானா யா அல்லாஹ் இதை மேன்மேலும் எப்போதும் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயா. தீனுடைய சேவையிலே செய்தவர்களுக்கு என்னென்ன பெரிய பயன் கிடைக்கும் அத்தனை நற்பயணங்களையும் பெறக்கூடியவர்களாக்கி வைப்பாயாக. யாரெல்லாம் மேன்மேலும் மார்க்க சேவையை அதிகமாக செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை கொடுப்பாயாக. நபியுடைய சிறப்பை பேசிய இங்கே நமக்கெல்லாம் நபியுடைய கூட இருக்கக்கூடிய நற்பாக்கியத்தை கொடுத்தார்கள் புரிவாயா. நீ கொடுத்ததை தடுப்பவர் யாரும் இல்லையா அல்லாஹ், தடுத்ததை கொடுப்பவர் யாரும் இல்லையா. யா ஹய் யா கய்யூம் யா ரஹ்மர் ரஹ்மீன். யா அல்லாஹ் எங்கள் இமாம் உஸ்தாத் ஹம்மாஸ் அவர்கள் சொன்னதைப் போல உன்னுடைய ஒளியை எங்களுடைய உடலெல்லாம் நிரப்பி வைப்பாயாக. அதன் மூலமாக கவலையே இல்லாமல் கஷ்டமே இல்லாமல் மன நிம்மதி பெற்றவர்களாக லா ஹவ்ஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன் என்று எங்களை ஆக்கிவார்கள் புரிவாயாக. யா ஹய் யா கய்யூம் யா அல்லாஹ் யா அர்ஹமர் ரஹீமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஃபிரத்தி ஹஸனா வக்கினா அதாபன்னார் வஅத்ஃஃபில்னல் ஜன்னஹ் மஅல் அப்ரார் யா அஸீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். الحمد لله رب العالمين اللهم على محمد صلى الله
அல்லாஹ்.